ரிசர்வ் வங்கியின் நிர்வாகக் குழுவில் இடம்பெற்றுள்ள சிலரும் வெளியில் உள்ள சிலரும் இந்த புதிய குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரிசர்வ் வங்கியின் தலைவர் ஜெயந்த் குமார் தாஸ், தலைமை பொது மேலாளர் அஜய்குமார் சௌத்ரி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத டிஜிட்டல் கடன் திட்டங்கள் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக வழங்கப்படும் கடன்கள் குறித்து கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி பொதுமக்களை எச்சரித்திருந்தது. விரைவாக கடன் வழங்குகிறோம் என்ற பெயரில் இத்தகைய செயலிகள் தனிநபர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் கடன்களை வழங்கி அவற்றின் மீது கூடுதலாக வட்டி வசூலிப்பதாகவும் மறைமுக கட்டணங்களை வசூலிப்பதாகவும் வந்த புகாரை அடுத்து இந்த குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.